வெல்கம் டு பவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷலாக முதல் நாள் சாமிக்கு வெள்ளைக்கொண்ட கடலை எப்படி நெய்வேத்தியமாக படைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்ட கடலை ஒரு கால் கிலோ அளவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 hours மேலே ஆகிடுச்சினாவே இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துட்டால் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுண்டலுக்கு தேவையான மசாலா அடிக்கணும். அதுக்கு 1 tablespoon அளவு கடலைப்பருப்பை வந்து லேசாக வறுத்துக்கலாம். 1 hour ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 tablespoon அளவு மல்லியும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன துண்டை ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். அப்போது சப்போஸ் பெருங்காய் தூள் ஆட் பண்ணுறத நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுண்டல் எடுக்கிற அளவை பொறுத்து இந்த பவுட்ரு வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆயில் விடாமல் ட்ரையாகவே வந்து வறுத்தெடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் இது வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது சுண்டல் தாளிப்போம். நம்ம இன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுனால வெங்காயம்லாம் எதுவும் சேர்த்து போகிறதில்ல. அதனால் இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். 1 tablespoon அளவு கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். 1/4 kilo அளவு சுண்டலை வந்து நான் 2 பிரித்து செய்கிறேன். இது வந்து முதல் நாளுக்காக. இது நல்லா வந்து தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து 1 tablespoon அளவு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டான சூடு இருக்கும்போது நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்பவுமே டேஸ்டாக இருந்தது. தேவைப்பட்டால் வந்து நம்ம கடலைக்கு உப்பு போட்டிருப்போம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சூப்பரான வெள்ளைக்கொண்ட கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர்.